பாப்பா. இப்ப என்னடா சொல்ல போற? நல்ல சம்பந்தமா? அந்த மனுஷன் அவ்ளோ பெருந்தன்மையா நீங்க பொண்ணை கட்டி கொடுத்தா மட்டும் போதும் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? விடு, நான் இப்பயே அவன் ஃபோன் பண்ணி வேலைன்னு சொல்லிடுறேன். அவங்க அண்ணனை பாத்தியா? இந்த சுல்தான் படத்துல ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி. அந்த பொண்ணு ஆனா நம்ம சொல்லிட்டு வரலையா? மெசேஜ் பண்ணுவோமா? சும்மா பண்ணலாம். ஹாய். யார் இது? ஹூ இஸ் திஸ்? நான் தான். அப்புறம் அப்புறம் பேசலாமா? பேசலாமே. சொல்லுங்க, பியூட்டி பார்லர் அர்ச்சனா? என்ன சொல்றீங்க? என்ன? ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, இருங்க இருங்க இருங்க. ஏன் பயப்படுறீங்க? உண்மை தெரிஞ்சிருச்சுண்ணா. என்னது? எனக்கு ஒன்றும் புரியலையே. தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உங்க பேரு பியூட்டி பார்லர் ரச்சனா தானே? என்னங்க சொல்றீங்க? யார் சொன்னாங்க? ஹலோ, ட்ரூ காலர்ல அப்படிதாங்க காமிச்சது. உங்க நிக்னேம் எதுவும் பியூட்டி பார்லர் அர்ச்சனாவா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு மேக்கப் போடுவீங்களா? ஆனா உங்களை பார்த்தா அப்பெல்லாம் மேக்கப் போடுற மாதிரி தெரியலங்க. அப்புறம் ஏன் உங்களை பியூட்டி பார்லர் அர்ச்சனான்னு சேவ் பண்ணியிருக்காங்க? அப்படிலாம் இல்லைங்க. அழகா இருந்தாலே இதெல்லாம் ஒரு பிரச்சனை தானேங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வைத்தறிச்சல். நீங்க அழகா இருக்கனால. அப்புறம் அப்புறம் ஐயோ, தயவு செஞ்சு போதுங்க. இந்த வாட்டி நானே ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலா எனக்கு நேர்ல தாங்க சரியா பேச வராது. போன்ல நல்லா பேசுவேங்க. ஓ, அப்படிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே மொட்டை மாடியில தாங்க இருக்கேன். ஓ, அப்புறம் மறுபடியும் அப்புறமா? வேற என்னங்க பேசுறது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க அர்த்தம்? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலனா கூட சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50-50. 50-50ஆ? ஏங்க? பின்னனுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம பேசணும். அதுக்குள்ள எப்படி உங்களை பிடிக்கும்? உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். என்ன தெரியணும்? என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு
என்ன பிடிச்சிருக்கா? ரொம்பங்க. ரொம்பனா? ரொம்பனா ரொம்பங்க, 100%. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்குங்க. உங்க போட்டோ எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சப்பவே எனக்கு பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்பவே டோட்டல் ஃபிளாட்டுங்க. ஆனால் ஒரு பயம். என்ன பயம்? எனக்கு எப்படி நீங்கள் ஓகே சொல்லுவீங்க அப்படின்ட்டு தாங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. அட போங்கங்க, நீங்கள் வேற. சுமாரான பொண்ணுங்களே என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேற சூப்பராக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். சரி, அப்படியே சும்மா உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு போகலான்னு ஒன்று பார்க்கவே வந்தேங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னங்க? ஆக்சுவலாக எனக்கு நிறையா பொண்ணு பார்த்தாங்க, ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமே பொண்ணே பார்க்க வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தா அதுவாக நடக்கட்டும், இல்லைனா இப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தாங்க நான் இருந்தேன். அப்போ தான் எங்கள் அப்பா உங்களோட ஃபோட்டோ காமிச்சாரு. இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன், நீ பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னங்க நினச்சிங்க? நானா? எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற கான்செப்டெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. நான் என்ன ஷோகேஸ் பொம்மையா? பையன் வீட்டிலேருந்து வருவாங்களா, நம்மளை உட்கார வைப்பாங்களா, நம்மளை ஏற்ற இறக்குமா பார்ப்பாங்களா, அப்புறம் பொண்ணு பிடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுக்காக தான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆமாம், அப்புறம் எங்கே ஒத்துக்கிட்டீங்க? அதுவா, எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டேன், அவன் அதுக்கு ஓகே சொன்னான், அதனால நான் இதுக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னங்க கண்டிஷன்ஸ்? அச்சும்மா, ம், எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போகிற? எப்படி? காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உனக்கு கல்யாணம் பண்ணனா ஒரு கடமை முடிஞ்சிடும். வயசு வேற ஆயிட்டே போகுது. எனக்கு என்ன வயசு ஆகுது? 23 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னை சொல்ல, என்ன சொன்ன? ஆ, அப்ப நீ பண்ணிக்கோ. உனக்கு வேணா நல்ல பொண்ணா பாக்கட்டுமா? எப்ப பாரு விளையாட்டுத்தனமா பேசாத. அப்பா இல்லாத வீட்டுல கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருந்தா எந்த ஆனாலும் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டான். அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுன்னு தான் பார்ப்பான். அதுதான் அண்ணனோட கடமை. சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இது இல்லாமல் அவனுக்கு ஆளாளுக்கு ஒரு மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறானுங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிடும். ஐயோ, ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசாத, சகிக்கலை. என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பக்கமாக அனுப்பிச்சிட்டு நீ ஜாலியாக இருக்கலாம் தானே? அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு தங்கச்சி பாசம் தங்கச்சி பாசம் அப்படி இப்படி பெரிய பாசமலர் சிவாஜின் மனசில். டேய் டேய் அண்ணா, டேய் லூஸ் அண்ணா, சீரியஸா சொல்லடா. நான் சும்மா தான் சொன்னேன். டேய், அத போய் ஏன்டா இவ்ளோ சீரியஸா யோசிக்கிற? நீ என்ன ஆடுமாடா, சந்தையில ஓட்டி விடுற தங்கச்சிடா. ஒரு வீட்ல அப்பா இறந்துட்டார்னா மூத்த பையன் அப்பா மாதிரி குடும்பத்துக்காகவே வாழணும். அவன் ஆசா பாசம் சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு குடும்பத்துக்காகவே இருக்கணும். உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் இல்ல, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். பாலாஜி, லைன்ல இருக்கீங்களா? ஆ, சொல்லுங்க. என்னங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, உங்க அண்ணனை பத்தி சொன்னீங்கல்ல, நின்ட்டாருங்க. நான் கூட அவர் என்னமோ நினைச்சேன். இதுக்கப்புறமா தான் நான் கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன். அதுக்கப்புறமா தான் எங்கள் அண்ணன் உங்கள் ஃபோட்டோ காமிச்சாரு. எனக்கும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இன்ஜினியர்னு சொன்ன உடனே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்னு பொண்ணு பார்க்க வர சொன்னேன். இன்னொரு கண்டிஷனோடு. மறுபடியும் ஒன்றுங்க கண்டிஷன். ஓ, அதுவா? சரிண்ணா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். நம்ம பேசி பாப்போம்,
இந்த ஒரு நாள் பொண்ணு பார்த்து பிடிச்சது, கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், அன்னைக்கே மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றது, இந்த சீன்லாம் வேண்டாம். பொண்ணு பார்க்க வர சொல்லு, புடிச்சிருந்தா ஒரு 6 மாசம் பழகி பார்ப்போம். இந்த 6 மாசத்துல உனக்கும் எனக்கும் அவனை பிடிக்கணும். புடிச்சிருந்தா கல்யாணம். ஒரு வேளை உனக்கும் எனக்கும் பிடிக்கலன்னா கதம் கதம். ஓகேயா? இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் யார் ஓகே சொல்கிறாங்களோ அவங்கள வர சொல்லு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். லக்கீலி உங்க அப்பா எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால தான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன். சரி சரி, எங்கள் அண்ணன் கூப்பிடுறான், நான் அப்புறம் பேசுகிறேன். பை. லக்கீலி உங்க அப்பா எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்குடா. அதுக்கு உனக்கு டேலண்ட் இருந்தா 6 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணோட மனசை எப்படியாவது மாத்திரு. அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடு. 6 மாசத்துக்கு அப்புறம் நீயே அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னாலும் அந்த பொண்ணு உன்னைத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கணும். அதான்டா கெத்து. ஐயோ பிரதர், ஆம் பிரதர், ஆ எந்திரிங்க எந்திரிங்க. இவனா பிரதர்? என்னாச்சு பிரதர், உங்களுக்கு அடி எதுவும் பட்டுருச்சா? இல்லை. ஏன் பிரதர் இவ்வளோ வேகமாக வரீங்க? இல்லை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் கம்பெனிக்கார உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் பிரதர். உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆர்டர் பண்ணுவேன், ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சேஃப்டி அவுட்டுங்க பிரதர். தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளோர் தான் இருக்கிறது, அது கூட கீழே இங்கே வர மாட்டேங்கிறாங்க. எத்தனைக்கும் லிஃப்ட் வர இருக்கு. நமக்கு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் சார், நமக்கு ஒரு 70 லாரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேம், உங்கள் ஃபேஸில் பிளாக் கலரில் நிறையா டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் கிட்ட ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல்னு ஒன்று இருக்குது, அதை நான் பண்ணிவிட்டால் உங்கள் ஃபேஸ் சும்மா பிரைட் ஆகிடும். ஒரு நிமிஷம் பாலாஜி. ஹாய், சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில். ஃப்ரீயா? இல்லை, ஆக்சுவலி ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. அப்போ உங்க மீட்டிங்? பரவாயில்ல, அது ஒரு 1/2 hour தான், முடிஞ்சிரும். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன். எங்க? கேட்ல. எந்த கேட்? உங்க ஆபீஸ் கேட்லங்க. எங்க ஆபீஸ் கேட்டா? ஆமாங்க, ஷோலிங் நல்ல ஒரு டெக் பார்க்ல தான் இருக்கு. ஓய்யோ.